அதுவும் ஊரே யாவரும் கேளிர் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பி நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தஞ்சாவூர் போயிருக்காரு. ஏன் தஞ்சாவூர் போயிருக்காரு அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். தமிழர்களின் மரபு உணவுகள், பண்பாடு, வரலாறு, கலை போன்றவற்றை சித்தரிக்கும் கண்காட்சியை தஞ்சாவூர் மாநகரில் தொடங்கி வினாடி வினா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா பரிசு வழங்கியிருக்காரு. அதற்கான புகைப்படத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த புகைப்படத்தில் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து ஆய்வு நடத்திட்டு இருக்கிறத தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்க ஒரு பள்ளிக்கூடத்தில், அதாவது தஞ்சாவூரில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து வினாடி வினா போட்டி வந்து நடத்தியிருக்காங்க. அதற்கான புகைப்படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மாணவர் மாணவிகளிடம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து உரையாடல் பார்த்திங்கன்னா மேடையில் வந்து உரையாடல் வந்து நடத்திட்டுருக்காரு. சரி, ஓகேங்க. மீண்டும் நாம் இது போன்ற அடுத்த வீடியோவில் இன்னும் சிரமங்கள் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யாதும் ஊரே யாவரும் கேளிர் யூடியூப் சேனல் நண்பர்கள். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ தொகுப்பி நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். சரி, ஓகே, பாய்ங்க.